Hello friends, welcome back to Village Gaming Channel. In this video, we will talk about Activate Your Diwali Pass. This is a super event, guys. So, in this event, we will talk about 3 rare items. That is why we claim to claim. What we have to do is Glue Wall Skin, AC80, Legendary Gun Skin, Lampo, Super Car Skin. So, we will talk about how to claim. So, if you are watching our channel first time, subscribe and click the bell icon. Then, we will talk about interesting videos. Okay, வாணம் வீடியோல பயலாம் அதுபடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த मंथக்கான எலைட் பாஸ் வந்திருக்கு. சோ இந்த मंथோட எலைட் பாஸ் எப்படி இருக்கு? வர்தா இல்லையா? எலைட் பாஸ் ஈவென்ட் வந்து டிஸ்கவுண்ட்ல வருமா வராதா அப்படிங்கறத வந்து பார்த்தலாம். இந்த எலைட் பாஸ்ோட டைட்டில் பத்தி அப்படினா இன்ஃபெர்னோ ரேக்னு வச்சிருக்காங்க. சோ இதோட இன்ட்ரோ பத்தி அப்படினா வேற லெவல் இருக்கு. சோ இதல பாத்தீனா ஓபனிங் சீன்லயே ஒரு டிராகன் பத்தினா ஃப்ளேமிங் எஃபெக்ட்டோட பறந்து வந்து நெருப்பு கக்கற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த டிராகன் பத்தி அப்படினா நமக்கு பேக் பேக்கா வர போகுது. ஆல்ரெடி பாத்தீனா ஒரு லீக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. சோ ஒரு பேக் பேக்கா அதுவும் லெஜெண்டரி எஃபெக்ட்டோட வர போகுது அந்த பேக். டாப் அப் பீன்ல விடுவான்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு அப்புறம் இந்த ஈவென்ட்டோட பண்டில் மேல் பண்டில் அதுக்கு அப்புறம் ஃபெமில பண்டில் ரெண்டும் பத்தி அப்படினா ஃப்ளேமிங் எஃபெக்ட்டோட ரெட் கலர்ல பத்தினா கொடுத்துருக்காங்க. சோ பயங்கரமா இருக்கு. சோ இதுதான் பாத்தீனா இந்த லைட் பாஸ்ஓட பண்டில்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பண்டில் மட்டும் இல்லாமல் உள்ள என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத குயிக்காக நம்ம பார்த்துருவோம். ஸோ ரொம்ப முக்கியமான ரிவார்ட்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பற்றி அப்படின்னா ஒரு கார் ஸ்கின் வந்து ஓப்பனிங்லேயே கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஃபீமேல் பண்டில் 50 பேச் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபீமேல் பண்டில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ பண்டில் பற்றி அப்படின்னா ஒரு லெஜெண்டரி எஃபெக்ட்டோட சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை கலரும் பற்றி அப்படின்னா செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் சர்ஃபோர்டு பற்றி அப்படின்னா ஃப்ளேமிங் எஃபெக்ட்டோட கொடுத்துருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நெருப்போட எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேனைட் ஸ்கின், அதுக்கப்புறம் லூட் பாக்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வளமாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டான். பட் எஃபெக்ட் பற்றி அப்படின்னா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டோன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பேக் பேக் பார்த்தீங்கன்னா 3 லெவல் இருக்குது. ஒரு லெவல் 1 லெவல் 2க்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் மாறிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மேல் பண்டில். ஸோ பயங்கரமாக இருக்குது பண்டிலே. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு புதுசான ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னால் வந்து ரவுடி கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டை வந்து போட்டு விட்டுருக்காங்க. அதுவும் ஜடை போட்ட மாதிரி. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ரவுடி கெட்டப்பில் இருக்கும். பட் இந்த காஸ்ட்யூமில் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ஒருத்தா இல்லை. இதுவே நம்ம வேறு ஏதாவது பண்டிலோட ஒரு ரவுடி கெட்டப்பில் இருக்கிற பண்டிலோட போட்டோம் அப்படின்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். முக்கியமாக அந்த தீபாவளி ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தாதா பண்டில் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பண்டிலோட அந்த பண்டிலுக்கு இந்த ஹேர் ஸ்டைலில் போட்டோம் அப்படின்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த எலைட் பாஸோட பண்டில் பற்றி அப்படின்னா சூப்பராக இருக்குது. ஒருத்தான எலைட் பாஸும் தான். ஆனால் இந்த எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட்ல வருமானு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நமக்கு 2 எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேக் டு பேக் வந்துருச்சு. ஏன்னா இந்த மந்த் நமக்கு தீபாவளி ஈவெண்ட்டுக்காக கொடுத்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வரதே கொஞ்சம் டவுட் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டேட்டுக்கு அப்புறம் தான் எலைட் பாஸ் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் வருதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வந்துதுன்னா நீங்கள் அதில் டிஸ்கவுண்ட்டில் போடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவசரப்பட்டு பர்ச்சேஸ் பண்ணி அப்படின்னா 250 டைமண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக பிடிக்கிறவானுங்க. எனப்போ 500 அதை இப்போ டிஸ்கவுண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா ஒரு 250 டைமண்ட்டுக்கு போடலாம். அதனால் சொல்கிறேன் ஓகே. எலைட் பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. பட் உள்ள இமோட்டில் எதுவும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா போட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம சேனலில் பார்த்தி அப்படின்னா எவ்ரி மந்த் 100 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி மெம்பர்ஷிப் கிவ்வே இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 100 பேர் வின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று லைவ்லேயே பார்த்தீங்கன்னா 50 பேத்துக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா வீக்லி மெம்பர்ஷிப் கொடுத்துருந்தோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 50 பேத்துக்கு மேலே கொடுக்கணும். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைவ்ல வந்து கொடுக்க போகிறோம். இன்றைக்கி லைவ் பார்த்தி அப்படின்னா ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா வீக்லி மெம்பர்ஷிப் வின் பண்ணலாம். போய் ஆப்பில் ஜஸ்ட் லைவ் பார்த்தீங்கன்னா போதும். பாயிண்ட்ஸ் செட் பண்ணியிருக்கோம். ஸோ லைவ் பார்க்க பார்க்க பாயிண்ட் வரும். ஸோ டாப் 100 வின்னர்ஸ்க்கு பற்றி அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி மெம்பர்ஷிப் எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு காலையிலே வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாரும் வந்து லைவில் ஜாயின் பண்ணிங்க. எல்லாரும் ட்ரீம் கோட ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைவ் 6 மணிக்கு பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்ககிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி வாட்ஸ் அண்ட் மின் ஈவெண்ட் போயிட்டுருக்கு, லைவ் பார்த்தா வீக்கில் வருஷம் கொடுக்குறாரு அப்படின்ட்டு எல்லாரும் சொன்னீங்கன்னா தான் நிறைய பேருக்கு தெரிய வரும். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளும் இந்த மாதிரி கிவ்வேஸ் எல்லாம் தொடர்ந்து வந்து கொடுக்க முடியும். ஸோ நம்மளோட பூயா சேனலோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட லைவில் வந்து டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் பார்க்க பார்க்க பாயிண்ட் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணலாம் பார்த்து வீக்லி மெம்பர்ஷிப் இது வின் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து நம்ம முக்கியமான ஈவெண்ட்டான தீபாவளி பாஸ் ஈவெண்ட் பற்றி பார்த்தலாம். ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேறு லெவலான ஈவெண்ட்னு சொல்லலாம். இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 லெஜெண்டரி ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதுவும் பர்மனெண்டாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதுவும் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 99 டைமண்ட்டுக்கு மட்டுமே. ஸோ டைமண்ட் பார்த்திங்க அப்படின்னா 99 கண்டிப்பாக நீங்கள் வச்சிருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்கிற ரிவார்ட்ஸ்லாம் கிளைம் பண்ண முடியும். இந்த ரிவார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய லெஜெண்டரி ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 டேஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்கான். இந்த 3 ஐட்டம் பார்த்தீங்கன்னா பர்மனெண்டாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ டைமண்ட் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து 400 டைமண்ட் கொடுப்போம். அதாவது வீக்லி மெம்பர்ஷிப் கொடுக்க போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 50 பேர் கொடுக்காம இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்தோம் அப்படின்னா நீங்களும் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எவ்ரி மந்த் பற்றி அப்படின்னா வீக்லி மெம்பர்ஷிப் வந்து நம்ம சேனல் மூலம் வின் பண்ண முடியும். அது மூலம் உங்களுக்கு 450 டைமண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட் டிஸ்கவுண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் வச்சு நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம். அதுவும் ரிடீம் கூட தான் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ரிடீம் கோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவைப்படுறப்ப பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி டாப் அப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, எல்லாரும் போய் அவங்க லைவ் வச்சு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இந்த ஈவெண்ட்டுக்குள்ள லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் வீன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்குள்ள பார்த்தி அப்படின்னா அந்த பாஸ் போட்டிங்க அப்படின்னா டெய்லி லாகின் பண்ணி லாகின் பண்ணி ஒவ்வொரு ரிவார்டை கிளைம் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தி அப்படின்னா A94 பார்த்தீங்கன்னா இங்கு பட்டர் கன்ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இங்கு பட்டரோட கன்ஸ்கின் 4
சமீபத்தில் இதில் இருக்கும். பட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி டைம் வந்து கொடுத்துருப்பானுங்க. ஸோ அந்த டைம் குள்ள மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கிடுவானுங்க. பரமண்ட்டாக நம்ம கிட்ட இருக்காது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டைனோ பண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பேட் ஸ்கின் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி லாகின் பண்ணி க்ளைம் பண்ணிக்கலாம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா குளுவால் கொடுத்துருப்பானுங்க. இந்த குளுவால் க்ளைம் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற எல்லா ரிவார்ட்ஸையும் டெய்லி நீங்கள் லாகின் பண்ணி க்ளைம் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த பர்மண்ட் குளுவால் க்ளைம் பண்ண முடியும். ஸோ ஒரு நாள் நீ மிஸ் பண்ணிட்டா கூட அந்த குளுவால் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. அதனால் டெய்லி இந்த ஈவெண்ட் பாஸ் போட்டிங்க அப்படின்னா டெய்லி லாகின் பண்ணி எல்லா ரிவார்ட்ஸும் க்ளைம் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த குளுவால் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டெய்லி மிஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏசி 80க்கு பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி கன்ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஸோ அடுத்தது இந்த கன்ஸ்கின் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 20 விளக்கு டோக்கன் தேவை. இந்த டோக்கன் எப்படி போய் எடுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மிஷன் வந்து கொடுத்துருக்கான். சிங்கிள் மேட்ச் வந்து ப்ளே பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரே மேட்சில் மூணு எனிமி பார்த்தீங்கன்னா நாக் பண்ணோம் கில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பண்ணிங்க அப்படின்னா ஒரு டோக்கன் கிடைக்கும். அதே மாதிரி மூணு எனிமி பார்த்தீங்கன்னா பேட்டில் ராயல் மோடில் போயிட்டு கில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரெண்டு டோக்கன் தருவானுங்க. அதுக்கப்புறம் டேமேஜ் பார்த்தீங்கன்னா 6000 எடுக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோட் மேட்சில். ஸோ கிளாஸ் கோட் விளையாண்டு 6000 டேமேஜ் எடுத்துக்க அப்படின்னா அதுக்கு மூணு டோக்கன் கிடைக்கும். ஸோ டெய்லி மிஷனை கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 டோக்கன் கிடைக்கும். 7 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 42 டோக்கன் கிடைக்கும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஏசி 80 எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்டில் வச்சிரு, இங்கு பெட்டரை வச்சிருக்கு, வெப்பன் டாகில் வச்சிருக்கு, அதுக்கப்புறம் மேஜிக் ஃப்ரேக்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம் மக்களே. ஆனால் தேவையில்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடாதீங்க. மஸ்ட் நீங்கள் ஏசி 80 எடுத்துருங்க. அதுக்கப்புறம் டோக்கன் இருந்ததுன்னா மற்ற ரிவார்ட்ஸ் நீங்கள் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே மேட்சஸ் அண்ட் வின் ரிவார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த தீபாவளிக்கு வந்த கார் ஸ்கின் இருக்குது. ஸோ இந்த ஸ்கின் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் ப்ளே பண்ணி அப்படின்னா ஒரு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அதாவது ஸ்பின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் கிடைக்கும். டெய்லி பார்த்தி அப்படின்னா 5 சான்ஸ் கொடுப்பானுங்க மக்களே. ஸோ ஏதாவது ஒரு 5 கேம் ப்ளே பண்ணி அப்படின்னா 5 ஸ்பின் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் பண்ணிக்கலாம். ரூம் மேட்ச் தவிர நீங்கள் எந்த மேட்ச் ப்ளே பண்ணாலும் கவுண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துப்பாங்க. ஒரு மேட்ச் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் பண்ணலாம். அதே மாதிரி 5 மேட்ச் தான் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா லிமிட்டு. 5 ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கார் ஸ்கின் உங்களுக்கு கிடைச்சிடும். கிடைக்கல அப்படின்னாலும் 7 நாள் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் சுற்றிட்டே இருக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் வந்து போட்டலாம். போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஃப்ரீ ஃபயர் தீபாவளி பாஸ் 7 டேஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் அப்புறம் ட்ரையலானு கேட்காதுங்க. ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த மூணு ஐட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ட்ரையல்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ பர்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா மூணையும் க்ளைம் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 7 டேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் முதல்ல இன்றைக்கே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஈவெண்ட் வந்து போட்டுருங்க. லேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்காது, அதுக்கப்புறம் க்ளைம் பண்ண முடியாமல் போயிடும். சப்போஸ் நீங்கள் ஒரு நாள் லாகின் பண்ணி க்ளைம் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அடுத்த நாளுக்கான ரிவார்டு பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நேற்று இன்றைக்கி வந்து க்ளைம் பண்ணல, நாளைக்கு வந்து வரீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிவார்ட்ஸ் க்ளைம் பண்ணோம் அப்படின்னா டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணும். ஒரு 20 டைமண்டோ, 30 டைமண்டோ, 50 டைமண்டோ அந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணால் மட்டும்தான் அடுத்த ரிவார்டையும் இன்றைக்கான ரிவார்டையும் க்ளைம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் டைமண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவாயிட்டு இருக்கும். ஸோ 99 டைமண்ட் இன்றைக்கே போட்டுருங்க. போட்டுட்டு கரெக்டாக மிஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். டெய்லி லாகின் பண்ணி ரிவார்டு க்ளைம் பண்ணுங்கள். ஈஸியாக பார்த்தீங்கன்னா 3 ரிவார்ட்ஸ் எடுத்துடலாம். ஸோ ஏசி 80 பற்றி அப்படின்னா லெஜெண்ட் கன்ஸ்கில் இருக்கா பரமண்டா கொடுத்துருக்காங்க. இதோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்ச் சிங்கிள் மேகசின் மூவ்மெண்ட் ஸ்பீட் மட்டும் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கு. இந்த கன்ஸ்கின் பார்த்தீங்கன்னா வெப்பன் டைல வரப்போது சொல்லிட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டான். ஸோ வேற லெவல் இருக்கு. ஃப்ரீயான ஃப்ரீயாக இல்லை, 99 டைமண்ட் போட்டிங்கன்னா எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கனா போட்டுக்காங்க மக்களுக்கு, கண்டிப்பாக அது ஒருத்தான ஈவெண்ட் தான். ஓகே ஐஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூயா ஆப்பில் லைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லைவ்ல வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நான் லைவ் தான் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ எல்லாரும் லைவ் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வீக்லி மெம்பர்ஷிப் கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதத்துக்கான ஈவெண்ட் அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் லைவ் பார்க்க பார்க்க பாயிண்ட் இருக்கிட்டே இருக்கும் மக்களே. உங்கள் பாயிண்ட்லாம் லைவ்லேயே செக் பண்ணிக்கலாம். ஒரு போன் ஃபெரிக்கு பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் கிடைக்கும். ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ 30 மினிட்ஸ்க்கு 30 பாயிண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இருக்கும். நீங்கள் லோ குவாலிட்டி கூட வச்சு லைவ் வந்து வாட்ச் பண்ணலாம். 240ல வச்சுக்கோங்க, ஃபுல் டே கூட லைவ் வாட்ச் பண்ணலாம் மக்களே. ஓகே கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கனா வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ நம்ம சேனல் போகிற இந்த மாதிரி ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே கைஸ், திரும்ப மறந்து ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.